ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பச்சையாக சாப்பிடக்கூடிய உணவு வகைகள், ஒரு 10 வகையான உணவு வகைகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன அதனால நமக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியான, அதாவது நமக்கு சாப்பிட்றது கறக்கு முறக்குங்கிற ஒரு டெக்ஸ்சரும் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயிலோடு நம்ம மிக்ஸ் பண்ணி சால்ட் போட்டு சாப்பிடும்போது அது ஒரு லோ கெலோரி ஸ்நாக்ஸாக வந்து நமக்கு எடுத்துக்கப்படுது. உடம்புக்கும் அது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புதினா. ஸோ இந்த புதினா இலைகள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வைட்டமின் சி இருக்குது, வைட்டமின் இ இருக்குது, நார் சத்து இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் அமினோ ஆசிட்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு என்ன சொல்கிறது, அதில் இருக்கிற அந்த சின்ன கொழுந்து இலைகள்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இருக்கிற டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது இந்த புதினா ரொம்ப நல்லதுன்னு நம்ம சொல்கிறோம், ரத்தத்தை சுத்திகரிக்கும்னு சொல்கிறோம். ஆனால் அதை சமைச்சு சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த அமினோ ஆசிட்ஸும் போயிடும், அதே மாதிரி அதில் இருக்கிற அந்த ஃப்ளேவரும் போயிடும். ஸோ இதை வந்து நம்ம பச்சையை சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பச்சையை இன்டேக் பண்ணோன்னா அதில் இருக்கிற அந்த சத்துக்களும் நமக்கு கிடைக்கும், அந்த ஃப்ளேவரும் கிடைக்கும். பட் ஆனால் அதையே நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரும் இருக்காது, அதில் இருக்கிற சத்துக்களும் குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு. பீட்ரூட்டுங்கிறது வந்து ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு சத்து டானிக்கை குடிக்கிற மாதிரி. அது வந்து ஒரு ரெட்டிஷ் பிங்க் கலரில் இருக்கும். ஒரு சாப்பாட்டில் ஒரு ஏழு கலர்ஸ் வந்து தினைக்கும் நம்ம ஒரு டயட்டீஷியனாக வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏழு கலரில் இருக்கிற சாப்பாடை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏழு கலரில் இப்போ நான் சொன்னது ஆல்ரெடி வெள்ளரிக்காய் வெள்ளை கலரில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து புதினா வந்து பச்சை கலரில் இருக்குது, இப்போ பீட்ரூட் வந்து பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஃபுட்ஸை இன்டேக் பண்ணும்போது உங்களுக்கு பல வகையான சத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதில் ஃபோலேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த செல்ஸோட வளர்ச்சியையும் மூளையோட வளர்ச்சியையும் வந்து அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ முக்கியமாக கன்சீவ் ஆகிருக்கிறவங்க இந்த பீட்ரூட் சாப்பிட்றது வந்து அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ஃபோலேட்டுங்கிறது ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸே நமக்கு கொடுக்குறாங்க பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கிற ஃபோலேட் வந்து குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு சத்து. ஸோ ஒரு டயட்டில் இருக்கிறவங்களும் சரி, மாசமாக இருக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி பீட்ரூட்டை வந்து ராவா சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸு. ஸ்ப்ரவுட்ஸ்னால் என்னென்னா முளைக்கட்டின பயர். மோஸ்ட்லி நமக்கு முளைக்கட்டின பயர் அப்படின்னா நமக்கு முக்கியமாக ஞாபகம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இது பாசிப்பயிர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை. இது ரெண்டும் தான் அதிகமாக நம்ம ஸ்ப்ரவுட்டடாக வச்சு சாப்பிடுவோம். ஸோ அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து இதில் அதிகமாக கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அண்ட் குளோரோஃபில். இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். குளோரோஃபில்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும்ல, அது வந்து சூரிய வெளிச்சத்தை வந்து உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சத்து தான் அந்த குளோரோஃபில். ஸோ அதை வச்சு தான் செடிகள் எல்லாமே உயிர் வாழுது. அப்படிப்பட்ட ஒரு குளோரோஃபில் நமக்கு கிடைக்கும் போது அது நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்ப நிறைய விதத்தில் நன்மையை வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோரோஃபில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாக வந்து நம்ம உடம்புல வேலை செய்யும். ஸோ இப்போ வந்து ஒரு பச்சையாக இருக்கிற ஒரு ஸ்ப்ரவுட்டட் ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்றோம், அதாவது அந்த முளைக்கட்டின பயிரை நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து இந்த பச்சையை சாப்பிட்ற சாப்பாட்டிலே ரொம்ப சிறந்த ஒரு உணவு அப்படிங்கிறது வந்து நான் ஏன் சொல்கிறேங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா வைட்டமின் சி இருக்குது. வைட்டமின் சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வைட்டமின் பி இருக்குது. ஸோ இந்த வைட்டமின் பி வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஜென்ரல் ஹெல்த்தை வந்து டோட்டலாகவே அது டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட இம்யூனிட்டி பவரை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி முளைக்கட்டின பயிர்கள் வந்து ரொம்ப 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 முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அதனால் தவறாமல் முளைக்கட்டின பயிரை உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு. ஸோ இப்போ ஆரஞ்சு கலர் வந்துருச்சு. அந்த ஸ்ப்ரவுட்டட் அதாவது என்ன முளைக்கட்டின பயிர் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதை ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிற கேரட்டு. ஸோ சமைச்ச ஒரு கேரட்டையும் ராவாக இருக்கிற கேரட்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா எதில் நியூட்ரிஷியன் வேல்யூ அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ராவாக குக் பண்ணாத ஒரு கேரட்டில் தான் நமக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே கிடைக்கும். அண்டு முக்கியமாக வந்து கண் பார்வை வந்து உங்களுக்கு பலப்படும். ஸோ இதில் வந்து நீங்கள் குக் பண்ண கேரட்டை சாப்பிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு சத்து கிடைக்குமானா கண்டிப்பாக கிடையாது. சமைக்காத பச்சையாக இருக்கிற கேரட்டை சாப்பிட்டீங்கன்னா தான் அதில் இருக்கிற சத்து முழுமையாக அவங்க உடம்புல போய் சேரும். ஸோ இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் அதே மாதிரி முளைக்கட்டின பயறு என்னென்ன பச்சையாக சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிவிட்டு அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸையும் சொல்லிவிட்டேன். ஸோ டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பச்சையாக இருக்கிற காய்கறிகள் அண்டு முளைக்கட்டின பயிர்களை உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்கள் உடம்புக்கு தேவையான
கார்போஹைட்ரேட் அதாவது மாவு சத்து இல்லாத நல்ல ஒரு சத்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட உடம்பை வந்து ஒரு சீரான சமச்சீரான நிலைக்கு கொண்டு வாங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு ஹெல்தியான ஒரு டிப்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.